அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லும் போது எப்படி சலவாத்து சொல்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி சலவாத்து சொல்வது என்பது பற்றி நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, உங்கள் மீது சலாம் சொல்வது எப்படி என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் சலவாத்து சொல்வது எப்படி என்று கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சலவாத்தின் இரண்டு வடிவங்களை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்க முடிகிறது. அதிலே ஒரு வடிவம் அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம மஜீத். இந்த வடிவம் புகாரியிலே 3370 இலக்கத்திலும் சஹி முஸ்லிமிலே 406 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த வடிவத்தை தான், இந்த சீகாவை தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இது அத்தஹியாத்தில் நம்ம 2வது அத்தஹியாத்தில் ஓதும் போதும் இந்த சலவாத்தை தான் ஓதி வருகிறோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு வடிவம் வருகிறது, அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ பாரிக அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் وبارك على محمد وازواجه وذريته كما باركت على ال ابراهيم. இந்த வடிவம் சஹிஹுல் புகாரியிலே 3369 இலக்கத்திலும் சஹி முஸ்லிமில் 407 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டு வடிவங்களில் எந்த அமைப்பில் நாம் சலவாத்தை சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரெண்டையும் சேர்த்து சொல்லக்கூடாது. சிலர் அந்த ஹதீஸ்களை படித்தவர்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்ல முயற்சி செய்வார்கள், ரெண்டையும் சேர்த்து சொல்வது தவறாகும். ஒரு தடவை ஒரு தொழுகையில் இதை ஓதுவது, இன்னும் ஒரு தடவை மற்றதை ஓதுவது என்று அதை அமைத்துக் கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் இது அல்லாத இப்போ சலாத்து நாரியா என்று ஒரு சலவாத்தை உருவாக்கி நெருப்பு சலவாத் என்று சொல்லி 4444 தடவைகள் இதை ஓதினால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. சில துஆ புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கிற போது அதிலே சலாத்து நாரியா என்று சொல்லி இப்படி எழுதி வைத்திருப்பார்கள். அதுபோல வேறு சில வடிவங்களை எழுதி இதை இத்தனை தடவைகள் நீங்கள் ஓதினால் என்று இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லும் போது இந்த வடிவங்களை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பொதுவாக இப்போ இது தொழுகையிலே நம்ம கண்டிப்பாக இந்த சலவாத்தை தான் ஓத வேண்டும். அதே போல ஜனாசா தொழுகையில் 2வது தக்பீருக்கு பிறகு சலவாத்து ஓதுவது என்று சொல்லும் போது இந்த சலவாத்தை, இதை அஸ்ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்வார்கள், அஸ்ஸலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்வார்கள். இந்த சலாத்தை தான் ஓதிக்கொள்வது சுன்னாவாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுவாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொன்னதை பார்த்துருப்பீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சலவாத்து சொல்கிறோம். அதே போல அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி என்று சொல்லுகிறோம். இவ்வாறு சொல்வது கூடுமா என்று கேட்டால், உண்மையிலேயே இந்த இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் எந்த செய்திகளையும் பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் கூட அன்று தொட்டு இன்று வரையிலும் முஸ்லிம் சமுதாயத்தில் குறிப்பாக உலமாக்கள் இந்த சலவாத்தை நபி என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல அல்லாஹும்மா ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி என்று சொல்லக்கூடிய இந்த சலவாத்தை பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு யாருமே மறுப்பு சொன்னதாக எங்குமே பதிவு செய்யப்படவில்லை. எனவே இது இஜுமாவான ஒரு நிலைப்பாடாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது, ஏகோபித்த ஒன்று. எனவே அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதோ அல்லது
ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வதோ, அல்லது அல்லாஹும்மா சல்லி வஸல்லிம் முபாரிக் அலைஹி என்று சொல்வதோ, அல்லது அல்லாஹும்மா சல்லி வஸல்லிம் என்று மட்டும் சொல்வதோ மார்க்கத்தில் பிழை இல்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், நம்ம முதல் சொன்னது அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா சல்லைத் அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இதுல சலவாத்து மட்டும்தான் சொல்கிறோம், சலாம் கிடையாது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லும் போது சலவாத்தையும் சலாமையும் சேர்த்து சொல்வது சிறந்தது என்பதையும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது இன் அல்லாஹ் மலாஇகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹும் மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே அவர் மீது நீங்கள் சலவாத்தும் சொல்லி சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுவதனால் சலாம் சலாத்தோடு சலாமையும் சேர்த்து சொல்வது மிகவும் ஏற்றமானது என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஷார்ட் ஃபார்ம்ல செல் என்று சொல்வது எழுதும் போது சிலர் செல் என்று போட்டு எழுதுகிறார்கள், நபி செல். உண்மையிலேயே நபி செல் என்று எழுதக்கூடிய ஒருவர் அப்படி எழுதும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொண்டு செல் என்று எழுதினால் பரவாயில்லை. அதை படிக்கிறவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று படிப்பார்களாக இருந்தால் அப்படி செல் என்று போட்டதில் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அதை நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சல் ரவி என்று எழுதியது மக்களிடத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தி விட்டது என்றால், சில மௌலவிகள் உரையாற்றும் போது கூட நீங்கள் அவதானிக்கலாம், நபி சல் கூறினார்கள், அலி ரலி கூறினார்கள், அபு ஹுரைரா ரலி கூறினார்கள் என்று சொல்லி கொண்டு போவதை பார்க்கிறோம். இது மிக தவறான ஒரு விஷயமாகும். இப்போ உண்மையிலேயே சல் என்று சொல்வதனால் ஒன்றும் வரப்போவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொன்னதாக அந்த சல் என்பது அமையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால்தான் சலவாத்தும் சலாமும் சொன்னதாக அமையும். எனவே இந்த ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுவதாக இருந்தால் எழுதுகிறவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லியவராகவே சல் என்று எழுத வேண்டும். படிக்கிறவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று படிக்க வேண்டும். ஒரு புக் எழுதுகிறவர், ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறவர் முன்னால் அதை குறிப்பிட்டு சல் என்று வருகிற இடங்களில் எல்லாம் கட்டாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று எழுதினால் பரவாயில்லை. அதை விடவும் மிகவும் ஏற்றமானதும் சிறந்ததும் இந்த சலவாத்தினுடைய முழு வடிவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதி கொள்வதும் பேசுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேசுவதும் தான் சிறந்தது. அதே போலதான் ரஹிமஹுல்லா ரஹ் என்று எழுதுவார்கள். ரஹ் என்று எழுதினா இந்த அர்த்தமும் கிடையாது. ரஹ் என்று எழுதிவிட்டு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது ரஹிமஹுல்லா என்று படிப்போமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே போல ரது என்று எழுதிவிட்டு ரழியல்லாஹு அன்ஹு ரழியல்லாஹு அன்ஹா ரழியல்லாஹு அன்ஹும் என்று இடத்திற்கு ஏற்ற முறையில் அதை பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது தவறாகும். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஆஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.